நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் தென் மாநிலங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 நவம்பர் 23 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென் மாநிலங்களுக்கானது தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாகே மற்றும் ஆந்திர பிரதேசம், ஏனாம் மற்றும் கர்நாடகா, தற்பொழுது கோவா மற்றும் தெலுங்கானாவிற்கும் சேர்த்துக் கொள்ளலாம், அப்படியே குஜராத்திற்கும் சேர்த்துக் கொள்ளலாம், மகாராஷ்டிர கடலோரத்துக்கும் சேர்த்துக் கொள்ளலாம் லேசாக மழைப்பொழிவை. குஜராத்திற்கும் ஒரு கனமழைப்பொழிவு இருக்கிறது, இதில் இணைத்துக் கொள்கிறேன் அதையும். 2023 நவம்பர் 23 அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வழுத்து பொழிந்திருக்கிறது மழை, கிட்டத்தட்ட 25 சென்டிமீட்டர் வரைக்குமே எட்டியிருக்கிறது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில். இன்னும் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் மழை விடிந்தும் தொடர்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்கிறது மழைப்பொழிவு. கேரளாவிலும் கர்நாடகாவிலும், அதாவது கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கொச்சிக்கும் கொள்ளத்துக்கும் இடையே நிறைய மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொழுது விடிந்ததும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய, கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மற்றும் குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி, மங்களூர் அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி, இவையெல்லாம் ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாகே நிறைய மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுத்து கொண்டிருக்கோம். இன்றும் மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் மழைப்பொழிவு சிறப்பாக கொடுக்கும். இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, ஒட்டுமொத்த தென் மாவட்ட பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி முதலிடத்தை பிடிக்கும் கேரளாவின் தெற்கு பகுதி. அதேபோல் நீலகிரி, வால்பாறை பகுதிகளுக்கும் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்போது ஓய்ந்திருக்கக்கூடிய மழை, வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் காலையில் ஆங்காங்கே மழைப்பொழிவை, அதாவது மதியத்திலிருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் நேற்றைக்கு போல் ஒரு பெரிய மழைப்பொழிவு, இடைவிடாது பெய்யும் மழை, தொடர் மழைப்பொழிவுலாம் இல்லை. இடையிடையாக ஒப்பொழுது வந்து கொடுக்கக்கூடிய மழை மதிய மாலையில் இருக்கும். மாலை வந்ததும் விலகிடும் கடலோர பகுதிகளில். உள் மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவிலே அதிகாலையிலே தொடரும். கேரளாவிலே இரவு அதிகாலை கண்டிப்பாக தொடரும். மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் கேரளாவிலேயும் வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வு, அதாவது ஆந்திர கரையோரமும் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஆந்திர கரையோரம் மழை பொழிந்து வருகிறது நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும். இது வரக்கூடிய நாட்களில், நாளைக்கு இது மேற்கு நோக்கி நகரம் என்பதனால ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். தெலுங்கானாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். கர்நாடகாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். வடக்கு கர்நாடகாவிலையும், கடலோர ஆந்திர பிரதேசமும், தெற்கு ஆந்திர பிரதேசமும், தெற்கு கர்நாடகாவும் நாளைக்கு நாளை மறுநாள் கொஞ்சம் மழைப்பொழிவில் கூடும். காரணம், ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி வந்து அரபிக்கடலுக்கு அடையும். ஏற்கனவே குமரிக்கடல், அரபிக்கடலை நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகி மேற்கு நோக்கி நகரும் என்பதனால், கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால், விஜயநகரம், ஸ்ரீகாகுளம் வரைக்கும் உள்ள ஆந்திர பிரதேச பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். தெலுங்கானா வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆந்திர பிரதேசத்தின் உள்பகுதி ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஆங்காங்கே இருக்கும். கடலோரத்தில் கூடுதலாக இருக்கும். கர்நாடகாவின் ஆங்காங்கே மழை இருக்கும். மகாராஷ்டிராவின் தெற்கு ஓரம் கூட, கர்நாடகாவின் வடக்கு பகுதி கூட ஆங்காங்கே மழை இருக்கும். கோவாவிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். கர்நாடகாவின் கடலோர பகுதி, தெற்கு கர்நாடகாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். ஆக மழைப்பொழிவானது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில், தமிழ்நாடு நம்பர் ஒன் இடம், கேரளா அடு, கேரளா தமிழ்நாடு நம்பர் ஒன் இடம், அதுலேயும் தென் மாவட்ட கேரளா, கேரளாவின் தென் மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் நம்பர் ஒன், அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நம்பர் டூ, அடுத்தது தென் மாவட்டங்களுக்கு சற்று வடக்குப்புறமிற்கு டெல்டா ஒட்டியுள்ள பகுதிகள், அடுத்து பிற மாவட்டங்கள் என்று மழை இருக்கும். அடுத்த நிகழ்வும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிருந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக வடகிழக்கு காற்று ஈர்க்கப்பட்டு மழைப்பொழிவானது தொடர இருக்கிறது. 30ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு தொடரும்.
இதனிடையே 28ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாகி, அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு, சரி மன்னிக்கவும், அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகிறது. இவை இரண்டும் இலங்கைக்கு கிழக்கு புறமாக தெற்கு மத்திய வங்க கடற்பகுதியில், தென்கிழக்கு வங்க கடற்பகுதியில் இணையும் இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு புறமாக உருவாக இருக்கிறது. இது தொடக்கத்தில், அதாவது 30ஆம் தேதி 1 டிசம்பர் 1 தேதிகளில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி அப்படி இப்படி ஜிக்ஜாக் போட்டுக்கொண்டே நகரும். ஒரு குறிப்பிட்ட திசையில் நகராமல் ஜிக்ஜாக் போட்டுக்கொண்டே இருக்கும். பிறகு இறுதியில் டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாட்டை நெருங்கும். டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாட்டை நெருங்கி நிறைய மழைப்பொழிவை தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி, மேலும் கேரளா, இலங்கை, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, ஏனாம், மாகே போன்ற பகுதிகளுக்கும், அப்படியே எட்டு பிடிச்சு தெலுங்கானா வரைக்கும், ஒடிசா கடலோரமும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது மிக மெல்ல நகரும், மெல்ல நெருங்கும், மெல்ல கடக்கும், மெல்ல விலகும் என்பதனால் நிறைய நாள் மழைப்பொழிவு இருக்கிறது அதில். அதே போல் அதனைத் தொடர்ந்து பின்னாடியே இன்னொரு நிகழ்வு வந்துடும். அது 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில். இப்படி டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்து நிகழ்வுகள் தென் மாநிலங்களுக்கு இருக்கிறது. டிசம்பர் 23 வரைக்கும் தென் மாநிலங்களுக்கு மழை தரும் அமைப்புகள் இருக்கிறது. ஆக டிசம்பர் 23 வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தென் மாநிலங்களுக்கு அமையும். அதிலே அதிக மழைப்பொழிவு தமிழ்நாடு, கேரளா, அதுலேயும் அதிக மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், தெற்கு கேரளா, அதுலேயும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதி. ஆக மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. டிசம்பரில் தான் அதிகமாக இருக்குது. நவம்பர் இறுதியிலேருந்து பிக்கப் ஆகும்னு ஏற்கனவே சொன்னோம். இப்போ கேரளாவிலையும் தென் மாவட்ட தமிழ்நாட்டின் தென் மாவட்ட பகுதிகளையும் அதிகம் பொழிந்து வருகிறது. சொன்னால் புரியாது, ஒரு நாள் நம்பிக்கை வரும், அந்த நாள் ஒரு நாள் நடக்கும் என்று சொன்னோம். இப்போ தென் மாவட்டத்திலிருந்து வந்திருக்க தகவல் அப்படி தான், சொன்னால் புரியாது, சொன்னால் நம்ப மாட்டீர்கள், ஆனால் ஒரு நாள் நம்புவீர்கள், அந்த நம்பிக்கை உங்கள் மனதில் ஏற்படும், அந்த நாள் இந்த நாள் என்று ஒரு நம்பிக்கை தகவல் வந்திருக்கிறது. தென் மாவட்டங்களில் உடைப்பு, பல இடங்களில் குளங்கள் நிரம்பி உடைப்பு, நிறைய மழைப்பொழிவு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. பொழிந்த பிறகு மாலை அறிக்கையில் விரிவான அறிக்கையோட சந்திப்போம். நிச்சயமாக மழைப்பொழிவு தென் மாநிலங்களுக்கு கிறிஸ்மஸ் வரைக்கும் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் இறுதி வரைக்கும் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும், தெற்கு கேரளா தென் தமிழ்நாட்டிற்கு ஜனவரி 8 வரை இருக்கிறது, இலங்கையின் வடக்கு பகுதிக்கு ஜனவரி 8 வரை, மத்திய பகுதிக்கு பொங்கல் வரை, இலங்கையின் தெற்கு பகுதிக்கு ஜனவரி இறுதி வரை. மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு ஜனவரி இறுதி வரை இருக்கிறது, தென் மாநிலங்களுக்கு கிறிஸ்மஸ் வரை இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது, கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் என்பதை நினைவில் கொண்டு, நிறைய மழை இருக்கிறது நம்பிக்கை கொண்டு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய, மாறுதல்களையும் துல்லியங்களையும் அறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.